வெல்கம் டு குழஞ்சியப்பா ஐசிகிரமி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம செப்டம்பர் 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளே டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் ஸ்கின் பண்ண வரோம், நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட கமெண்ட்ஸில் இந்த வீடியோலேருந்து 5 குவஸ்டின்ஸ் கேட்கும், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதனால் இந்த வீடியோ நல்லா கவனிங்க, கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2021ஆம் ஆண்டிற்கான மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதுக்கான ஆன்சர் 132. ஆ ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இது படிச்சுக்கிங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2021ஆவது ஆண்டு எந்தெந்த நாடுகளில் ஹியூமன் டெவலப்மெண்ட், அதாவது மனித வளர்ச்சி அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கணக்கெடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரொம்பவே மோசமான இடத்துல தான் இருக்கும், 132ஆவது இடத்துல நம்ம இருக்கிறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 191 நாடுகளாக கணக்கெடுப்பில் எடுத்திருக்காங்க. முதலிடம் பிடித்தது சுவிட்சர்லாந்து நாடு, கடைசி இடம் பிடித்தது தெற்கு சூடான் நாடு. இந்தியா வந்து 2021ஆவது ஆண்டில் 132ஆவது இடம் பிடித்திருக்கோம், 2020ஆவது ஆண்டில் நம்ம 131ஆவது இடம் பிடித்திருந்தோம். அதுவே மதிப்புடைய அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்குக்கு 2021ஆவது ஆண்டு இந்தியா வந்து 0.633 மதிப்பெண்களை வந்து பெற்றிருக்கோம், அதுவே 2020ஆவது ஆண்டு 0.645 மதிப்பெண்கள் வந்து பெற்றிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அண்டை நாடுகள், அதாவது பக்கத்து நாடுகள் வந்து இதெல்லாம் நம்மளை விட சிறப்பான ரேங்கிங் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இலங்கை 73ஆவது இடம் பெற்றிருக்காங்க, சீனா 79ஆவது இடம் பெற்றிருக்காங்க, வங்கதேசம் 129ஆவது இடம் பெற்றிருக்காங்க, பூட்டான் வந்து 127ஆவது இடம் பெற்றிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அண்டை நாடுகள் இதெல்லாம் நம்மளை விட மோசமான ரேங்கிங் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாகிஸ்தான் 161ஆவது இடம் பெற்றிருக்காங்க, நேபாளம் 143ஆவது இடம் பெற்றிருக்காங்க, மியான்மர் வந்து 169ஆவது இடம் 149ஆவது இடம் பெற்றிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எது இந்தியா எந்த ரேங்க் பெற்றிருக்கு அது ரொம்ப முக்கியமானது, அப்புறம் முதலிடம் பெற்ற நாடு எது, கடைசி இடம் பெற்ற நாடு எது, இதுவுமே ரொம்ப முக்கியமானது. ஓகே, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை வச்சு ஹியூமன் டெவலப்மெண்ட் வந்து கண்காணிக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை தரம், எந்த மாதிரி தரமான வாழ்க்கையை வந்து மனிதர்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத கணக்கெடுக்கிறாங்க. இரண்டாவது விஷயம் கல்வி பெறும் நிலை, இவங்க வந்து எந்த மாதிரி தரமான கல்வி பெறுறாங்க அப்படிங்கிறதையும் கணக்கெடுக்கிறாங்க. மூன்றாவது விஷயம் நீண்ட நாள் ஆரோக்கிய வாழ்வு, அதாவது ரொம்பவே நீண்ட நாளும் வாழணும் அதே நேரம் ஆரோக்கியமாகவும் வாழணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கெடுக்கிறாங்க. ஓகே, யார் இதை கணக்கெடுக்கிறாங்க, இந்த ரிப்போர்ட் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையுடைய ரிப்போர்ட் தான், அதனால தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நியூசிலாந்து நாட்டிற்கான புதிய இந்திய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் நீதா பூஷன். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் நீதா பூஷன் அப்படிங்கிறவங்க நியூசிலாந்து நாட்டிற்கான புதிய இந்திய தூதராக இவங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவங்களுடைய பணி என்ன அப்படின்னா இந்திய அரசிற்கும் நியூசிலாந்து நாட்டுடைய அரசிற்கும் இடையில இருக்கிற உறவை மேம்படுத்துறது தான் இவங்களுடைய பணி. ஓகே, இதுக்கு முன்னாடி நியூசிலாந்து நாட்டிற்கான இந்திய தூதராக இருந்தவங்க முக்தேஸ் பர்தேசி அப்படிங்கிறவர், இவர் இப்போது G20 அமைப்புடைய இந்திய செயலகத்தில் தலைமை பொறுப்பில் நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு அரசு MGR திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் ராஜேஷ். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் நடிகர் ராஜேஷ் அப்படிங்கிறவர், நீங்கள் இவரை திரைப்படங்களில் அதிகமாக பார்த்துருப்பீங்க. இப்போது தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான MGR திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்துடைய தலைவராக இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிறுவனம் அமைந்திருக்கிற இடம் எங்கே அப்படின்னா சென்னையில் தரமணியில் அமைந்திருக்கு. இது 1945ஆவது ஆண்டே உருவாக்கிட்டாங்க. இந்த நிறுவனத்தில் பணிகளை எல்லாம் செம்மையாக நடத்துறதுக்காக தலைவர் அப்படிங்கிற ஒரு புதிய பணியிடம் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. அந்த பணியிடம் தோற்றுவித்த உடனேயே இவரை வந்து அந்த பதவியில் நியமனம் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழஞ்சியப்பா ஐஎஸ்சிக்கணும் இல்லை, யூபிஎஸ்சி எக்ஸாம் மட்டுமே பாஸ் பண்ணுங்க இவங்க, குரூப் 1 எக்ஸாம்டே டாப்பர்ஸ் இவங்க, குரூப் 2 எக்ஸாம்டே டாப்பர்ஸ் இவங்க, எஸ்ஏ எக்ஸாம் 2018 மட்டுமே பாஸ் பண்ணுவாங்க இவங்க, 2020 எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க இவங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் TNPSC குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 VOPC எஸ்ஏ எக்ஸாம்ஸ்ங்கிற கிளாஸஸ் நடக்குது. இதை தவிர CDS இந்தியா ஆஃப்கட் எக்ஸாம்ஸ்ங்கிற கிளாஸஸ் நடக்குது. இதை தவிர யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ங்கிற கிளாஸஸ் கூட நடக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டுடைய ஹெட் ஆஃபீஸ் சென்னை அண்ணாநகரில் இருக்குது. இதை தவிர அதர் பிரான்ச்சஸ் அரியலூர், கும்பகோணம், காஞ்சிபுரம், மேட்டூர் இங்கே எல்லாமே இருக்குது. இதை தவிர ஆன்லைன் பேச்சஸ் கூட அவைலபிளாக இருக்குது. எதில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இரண்டு நம்பருக்கும் கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஏ எக்ஸாமில் ரிட்டன் எக்ஸாம் அப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கான இன்டர்வியூ கிளாஸஸ் வந்து நம்முடைய குழஞ்சியப்பா ஐஎஸ்எக்கடமியில் நடைபெறிருக்கு. இன்றைக்கி அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு நடைபெறுது. எங்கே அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டியூட் ஹெட் ஆஃபீஸ் சென்னை அண்ணாநகரில் இருக்குல்ல, அங்கே தான் நடைபெறுது. இதில் சிறப்பு என்ன அப்படின்னா
இந்த நேர்முக தேர்வு அமர்வு இது எந்த யாரை வைத்து நடத்துகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே ஓய்வு பெற்ற காவல்துறை உயர் அதிகாரிகளை வைத்து நேர்முக தேர்வு அமர்வு வந்து நடத்துகிறோம். அதனால் கண்டிப்பாகவே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பயன்படலை அப்படின்னா கூட உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதில் கலந்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க, அதாவது ஸ்க்ரீனில் தெரிகிற இரண்டு நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நாங்கள் கலந்துக்க போகிறோம் அப்படிங்கிறது. ஓகே சரி, அடுத்தது தற்போது எங்கு பிரதமர் மோடி கடமை பாதையை திறந்து வைத்தார்? இதுக்கான ஆன்சர் புதுடெல்லி. ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கடமை பாதை அப்படிங்கிற பாதையை பிரதமர் மோடி புதுடெல்லியில் திறந்து வைத்திருக்காரு. ஓகே, இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதோடைய நீளம் வந்து 3 கிலோமீட்டர். இதோடைய பழைய பேர் வந்து ராஜபாதை, ஹிந்தியில் ராஜ்பாத் அப்படிம்பாங்க. அதற்கு இப்போ ரீசெண்டாக அதோடைய பேரை கடமை பாதை அப்படிங்கிற மாதிரி பேர் மாற்றியிருந்தாங்க. நம்ம ரீசெண்டாக கூட கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருந்தோம். இதை வந்து ஹிந்தியில் கர்த்தவிய பாதை, கர்த்தவிய பாத் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க. இதை தவிர இந்தியா கேட் பகுதியில் சுபாஷ் சந்திரபோஸிற்கு ஒரு சிலையுமே அமைத்திருக்காங்க. 28 அடி உயரத்தில் இதை அமைத்திருக்காங்க. இதோடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட பளிங்கு சிலை இது. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா எதனால் இந்த மாதிரி ராஜ்பாத் அப்படிங்கிறத கர்த்தவிய பாதை அப்படிங்கிற மாதிரி பேர் மாற்றுறாங்க, அப்புறம் வந்து சுபாஷ் சந்திரபோஸிற்கு ஒரு சிலை நிறுவியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய ஆட்சி காலத்தில், அதாவது நம்ம ஆங்கிலேயருடைய ஆட்சியில் தான் இருந்தோம் அப்படிங்கிற அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக கூட ஆங்கிலேயர் காலத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்திய கடற்படைய கொடியை மாற்றி இந்த மாதிரி அமைச்சிருந்தாங்க. ஓகே, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர் காலத்தில் தான் நம்ம இந்தியாவுக்காக ஒரு நாடாளுமன்றம் வந்து கட்டியிருந்தாங்க. அந்த அடையாளத்தையுமே மாற்றுறதுக்காக இப்போ புதிய நாடாளுமன்ற கட்டணம் வந்து 2020 அடிக்கல் நாட்டியிருந்தாங்க. இப்போ அதற்கான பணிகளுமே கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெற்றிருக்கு. இப்போ சீக்கிரமாகவே அதையும் திறந்து வைக்க போகிறாங்க. ஓகே, அப்புறம் தற்போது காலமான 2ம் எலிசபெத் எந்த நாட்டின் அரசி? இதுக்கான ஆன்சர் பிரிட்டன். ஆ ஃப்ரெண்ட்ஸ், பிரிட்டன் அரசியான 2ம் எலிசபெத் வந்து இப்போ மரணம் அடைஞ்சிட்டாங்க. கொஞ்சம் காலமாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க, இப்போ வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பிரிட்டன் நாட்டுடைய ராணி 2ம் எலிசபெத் அவங்களுடைய 96வது வயதில் காலமானாங்க. இவங்க ஸ்காட்லாண்டில் பால்மோரால் அப்படிங்கிற அரண்மனையில் மரணம் அடைஞ்சாங்க. இவங்க தான் பிரிட்டன் நாட்டில் நீண்ட காலம் ஆட்சியில் இருந்த ராணி. மொத்தமாக 70 ஆண்டுகள் வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க. 1952 இவங்க பொறுப்பேற்றாங்க. அப்புறம் இவங்க இறக்குறது வரைக்கும் இவங்க தான் பிரிட்டனுடைய ராணியாக இருந்திருக்காங்க. அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் ரெஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் மணிமுத்தாரில் 7 கோடி ரூபாய் மதிப்பில் பல்லுயிர் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழக முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தரையிலிருந்து செலுத்தி அதிவேகத்தில் வானிலக்கை தாக்கி அழிக்கும் ஏவுகணையை சோதனை பண்ணியிருக்காங்க. இதை இங்கிலீஷில் QRSAM அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அதாவது ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படிங்கிறது. அதாவது என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு வானத்தில் ஒரு இலக்கு போகுது, இல்லை ஒரு ஏரோப்ளேன் போகுது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை தரையிலிருந்து ஏவுவாங்க. அந்த ஏரோப்ளேன் எவ்வளோதான் வளைஞ்சு வளைஞ்சு வேறு வேறு இடத்துக்கு போனாலுமே இது துல்லியமாக அது எங்கே போனாலுமே போய் தாக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஏவுகணை இது. இப்போ நம்ம இந்தியாவில் இதை பரிசோதனை பண்ணியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நேற்றுக்கு நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிங்க, எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்குமே கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.